வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்துட்டு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அங்கே வந்து ஸ்டேபிளாக நிற்கலை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபால். அந்த ஃபால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 3800 ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆனது. 3800 பிரேக் அவுட் ஆகி நல்லா ஃபால் ஆகி 3750 ரேஞ்ச் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஓவரால் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது, ஒரு டவுன் ட்ரெண்டாகவும் வந்து இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஃபர்தராக பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 3750-745 இதுக்கு கீழே போகையில் தான் வந்து இன்னும் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டினா இங்கேருந்து ஷார்ட்டாக ஒரு மார்க்கெட் ரெக்கவர் பண்ணிவிட்டு அகெயின் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து மார்க்கெட்டால் வந்துட்டு கீழே போக முடியும். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3790 மேலே போச்சுனாலே ஓரளவுக்கு அகெயின் வந்து க்ரூட் ஆயில் ஒரு சின்னதாக ஒரு பையிங் ட்ரெண்ட் வரலாம். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணி அப்சைடு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ 3750 பிரேக் ஆச்சுன்னா அகெயின் ஒரு ஃப்ரெஷ்ஷான செல்லிங் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து முற்பட்டு போகலாம். காப்பர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் உங்களுக்கு ஒரு கேப் அப், 427.80 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து 429.30 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக டவுன் சைடு வந்துச்சு. ஸோ காப்பர்னுடைய அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா 430 தான் வந்து இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 430 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து அப்சைட் போக முடியும். ஸோ மார்னிங்கில் அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாதனால அங்கேருந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்துச்சு. டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இப்போதைக்கு இறங்கலை. பட் ஒன்ஸ் 427 கட் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டில் தான் வந்து வந்துடும் காப்பர் வந்துட்டு. ஸோ 427 கட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டே செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிங்க் மினி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது 175.70 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலே நல்ல ஒரு டவுன். அந்த டவுன் பார்த்தீங்கன்னா 174.25 வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு மார்க்கெட் லைட்டாக ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 174 வந்து ஜிங்க்கு ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்குது. அதே மாதிரி அப்சைடில் 176 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ மார்க்கெட் ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துச்சுனா தான் வந்து மார்க்கெட்னுடைய சிங்கிள் ட்ரெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்லாட்டினா ஃபுல் ட்ரேடு இந்த இன்பிட்வீன்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்று 176 கட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஒரு பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் டவுன் சைடில் 174 கட் ஆச்சுன்னா அப்போதைக்கு செல் பண்ணிட்டு நம்ம டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.